தூத்துக்குடியின் ஆசிரியர் திருமண்டலம் செனார்டு என்ற அமைப்பின் கீழ் கிட்டத்தட்ட 24 டயசிஸுடைய சேர்ந்த அமைப்பு தான் செனார்டு அமைப்பு. அந்த செனார்டுக்கு கீழே தான் இந்த தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலம் இயங்கி வருது. செனார்டே தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் சமீபத்தில் நடந்த தேர்தலில் ஆஃபீஸ் பேரராக 4 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அந்த 4 பேரையும் செனார்டு வந்து அங்கீகரிச்சிருக்கு. அந்த செனார்டு எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங்கில் நம்ம பேராயர் தேவசாய் ஐயாவும் அந்த எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங்கில் இருக்கிறாங்க. மாடரேட்டர், அப்புறம் ஜெனரல் செக்ரட்டரி, ட்ரெசரர், செனார்டு ட்ரெசரர் எல்லார் முன்னிலையில், 24 பிஷப் முன்னிலையில் அறிவிக்கப்பட்ட அந்த நிகழ்ச்சியில் நம்ம திருமண்டலத்தில் லே செயலாளராக அண்ணன் கிப்சன் அவர்களும், ட்ரெசரராக அண்ணன் மோகன் அவர்களும், உபதலைவராக தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்களும், குருத்துவ காரியதர்சியாக வான்சாங்கையா அவர்களையும் செனார்டு அறிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் பேராயரும் இணைந்து நிர்வாகத்தை செய்யணும். அதுதான் உண்மையான நிலைமை. ஆனால் பேராயர் வந்து தோல்வி அடைந்தவர்களோடு இணைந்து திருமண்டலத்தில் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்னைக்கு வந்து இந்த திருமண்டலத்தில் லட்சக்கணக்கான பணியாளர்கள் இருக்கிறாங்க. அரசு அங்கீகாரம் பெற்ற ஸ்கூல்கள் இருக்கு, அதுலேயும் சம்பளம் வர விடாம, ஏன்னா அந்த சம்பளத்தை வச்சு தான் அவங்க முழுமையா காலையிலிருந்து மாலை முழுமையா அர்ப்பணிச்சு உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து ஊதியம்ன்றது கிடைக்காம போகணுன்றதுக்காக இந்த அரசியல் காரணத்துக்காக அதெல்லாம் தடை பண்ணாதான் ஒரு குழப்பம் ஏற்படுத்தணும்ன்ற நோக்கத்தோட அந்த சம்பளங்கள் வர விடாம இவ்வளவு நாளும் பண்ணாரு. ஆனா தமிழக முதலமைச்சர் தலைமையில இயங்கி வருகிற திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து அதை இரும்பு கரங்கொண்டு அடக்கி அந்த பணியாளர்களுக்கு சம்பளம் கிடைக்க செய்தாங்க. ஆனா